ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஸ்கூல் பற்றின இன்ஃபர்மேஷன் தான் பார்க்க போகிறோம். என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து எலெக்ஷன் வர இருக்கிறதுனால எலெக்ஷன் முடிஞ்ச உடனே வந்துட்டு ஸ்கூல் வந்து லீவ் விடுறாங்களா இல்லையா, பப்ளிக் எக்ஸாம் பற்றின அஃபிஷியல் இன்ஃபர்மேஷன் வந்து ஸ்கூல் லெவல்லேருந்து நமக்கு கிடச்சிரும். அது மட்டும் இல்லாமல் எலெக்ஷனுக்கு அப்புறம் பார்ஷியல் லாக்டவுன் வர்றதுனால கண்டிப்பாக ஸ்கூலுக்கு வந்து லீவ் விடுறதுக்கு சான்ஸ் அதிகமாக இருக்குது. இதை தொடர்ந்து பார்த்தோம்னா, புனேயில் வந்துட்டு 7 days வந்து லாக்டவுன் அனவுன்ஸ்மெண்ட் பண்ணியிருக்காங்க. அதனால தமிழகத்திலேயும் இருக்க கொரோனா கேசஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகிக்கிட்டே இருக்க காரணத்தினால ஸ்கூல் அண்ட் காலேஜஸ்க்கு வந்து லீவ் விடுறதுக்கு வாய்ப்பு அதிகமாக இருக்கு. அது மட்டும் இல்லாமல் ஏற்கனவே 9th, 10th, 11th ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து லீவ் வந்து அனவுன்ஸ்மெண்ட் பண்ணிட்டாங்க. இதை தொடர்ந்து காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் லீவ் வந்து அனவுன்ஸ்மெண்ட் பண்ணிட்டு கிளாஸஸ் வந்து ஆன்லைனில் வந்து கண்டக்ட் பண்ணிட்டு இருக்காங்க. இதன் காரணமாக வச்சு 12th ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட்ஸுக்கும் வந்துட்டு லீவ் விடுறதுக்கோ இல்லை ஆன்லைன் கிளாஸஸ் கண்டக்ட் பண்ணுறதுக்கோ வாய்ப்பு அதிகமாக இருக்கு. அது மட்டும் இல்லாமல் பப்ளிக் எக்ஸாம் கண்டக்ட் பண்ணலாமா வேணாமா அப்படிங்கிற ஒரு ஆலோசனை கூட்டம் வேற போயிட்டு இருக்கு. இதன் காரணமாக பார்த்தீங்களா, எலெக்ஷன் முடிஞ்ச கையோட இது எல்லாத்துக்குமே அஃபிஷியலான இன்ஃபர்மேஷன் நமக்கு கிடைச்சிரும் அப்படின்னு சொல்லி எதிர்பார்க்கப்படுது. சென்ட்ரல் கவர்மெண்ட்லேருந்து லாக்டவுன் வந்து அனவுன்ஸ்மெண்ட் பண்ண வாய்ப்பு இருக்கா அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, கண்டிப்பாக வாய்ப்பு இல்லை. என்ன ரீசன் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, அதர் ஸ்டேட்ஸில் அது மட்டும் இல்லாமல் தமிழகத்துலேயும் சரி, எலெக்ஷன் கண்டக்ட் பண்ணிட்டு இருக்கிறதுனால சென்ட்ரல் கவர்மெண்ட்லேருந்து லாக்டவுன் வந்து அனவுன்ஸ்மெண்ட் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இல்லை. தேவைப்பட்டால் அந்தந்த ஸ்டேட்ல வந்து ரெஸ்ட்ரிக்ஷன் கூடிய லாக்டவுனோ